காதல் சாதிக்க முடியாதத காதல் சாதிக்கும். கழுத்துல இருக்கிற தாலியை இறக்கிட்ட, அதே மாதிரி உன் மனசுல இருக்கிற என் புள்ள ராஜாவையும் இறக்கி காட்டுற. கல்வி தரும் ஒரு நாளும் தளது பரியாபணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாகினம் தரும் நல்லன எல்லாம் தரும். வேறென சமயல முடிஞ்சிருச்சுங்க ஐயா. அப்ப கிளம்பலாம். இப்ப தொட்டு கும்பிட்டு நீங்க கிளம்பலாம். எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நன்றாக வாழ வேண்டும். வரஜா போல அண்ணி ஒரு நிமிஷம், கோவிலுக்கு போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சுதா? எந்த தடங்களும் இல்லையே. ஏன் கேக்குறேன்னா, கலட்டி போட போன இடத்துல ஏதாவது தடங்கள் வந்து அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்றது? எந்த தடங்களும் இல்ல, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. அஞ்சலி ஒருவங்களுக்கு போய் ரெஸ்ட். ஒரு நிமிஷம் இல்ல. என்ன நீ அவளை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வருவீங்கன்னு பார்த்தா இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? Thank you.
அவ வீட்டுக்கு கொண்டு போய் எதுக்கு விடணும்? அவ எதை வச்சு இங்க இருக்க முடியும்? முன்னாடியாவது அவ கழுத்துல தாலி நூல் இருந்துச்சு, அதனால இங்க இருந்தா. ஆனா இப்ப அவ கழுத்துல தாலி இல்லையே. இப்ப அவ ராஜா பொண்டாட்டியும் இல்லையே. அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போதே. 3 மணி நேரத்துல கல்யாணம்னா கூட அவ இங்க இருக்கலாம். ஆனா அதுக்கு முழுசா இன்னும் 3 மாசம் இருக்கே. அவ்ளோ நாள் இங்க எப்படி இருக்க முடியும்? யாராவது கேட்டா அவளை யாருன்னு சொல்லுவீங்க? பழைய மருமகன்னு சொல்லுவீங்களா? இல்ல எதிர்கால மருமக அத வீட்டோட கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்ல போறீங்களா? நம்மள யாரு கேட்க போறாங்க? தைரியம் இருக்கிறவங்க நேரா கேட்பாங்க, இல்லாதவங்க முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. யாரு என்ன பேசினாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. உங்களுக்கு கவலை இல்ல, ஆனா எங்களுக்கு பயமா இருக்குல்ல. என்ன பயம்? என்ன பயம் நீங்களே கேக்குறீங்க. என்னதான் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போறதா இருந்தாலும் ஒரு பொண்ணும் பையனும் வீட்ல இருந்தா தப்பு தண்டா நடந்துராது? இல்ல அது நடக்கதா வாய்ப்பு இல்லையா? இந்த வீட்ல கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க இருக்கு. அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடும் போது இந்த வீட்ல நடக்கிற தப்பு வச்சு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? நாங்க யாரையும் தப்பு சொல்லல, அவங்க வயசு அப்படி. பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருந்தா அது பத்திக்கு தானே செய்யும். இந்த நிலைமையில நான் எப்படி அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட முடியும்? அத்தை ஒரு நிமிஷம். இந்த வீட்ல ஏற்கனவே 2 பஞ்சு இருந்ததே, நெருப்பு பத்திக்குச்சா என்ன? பஞ்சா இருந்தாலும் நெருப்பா இருந்தாலும் அவங்க மனசுல கட்டுப்பாடு இருந்தா எந்த தப்பும் நடக்காது. எங்க வீட்டு பொண்ணுங்க ரொம்ப கட்டுப்பாடானவங்க. நாங்க அவங்களை அப்படிதான் வளர்த்திருக்கோம். அவங்க எல்லாம் தப்பு பண்ணவே மாட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லையே. அதை விட நானும் கட்டுப்பாடோட வளர்ந்தவதான். எனக்குள்ளயும் கட்டுப்பாடு இருக்கு. என்னை விட ராஜா ரொம்ப கட்டுப்பாடானவர். அவங்க அம்மா அவரை அப்படிதான் வளர்த்திருக்காங்க. தப்பி தவறி கூட அவரு தப்பு பண்ண மாட்டாரு. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, அவருக்கு அவரு மேல நம்பிக்கை இருக்கு. நாங்க எந்த காரணத்துக்காகவும் எல்லாம் மீற மாட்டோம். எல்லாம் மீறாமல அவன் உன்னை காதலிச்சா? காதலிச்சப்பவும் நாங்க கட்டுப்பாடோட தான் இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறமும் நாங்க 2 பேரும் கட்டுப்பாடோட தான் இருக்கோம். நாங்க 2 பேரும் என்னைக்கும் எங்க லிமிட்ட தாண்டினதே இல்ல. சரி அதெல்லாம் விடு, தாலி இல்லாம எப்படி இந்த வீட்டுல இருப்ப? அதானே தாலி இல்லனாலும் நான் ராஜாவோட பொண்டாட்டி தான். அந்த தாலி இல்லாமலும் எங்களால வாழ முடியும். இது மனசு சம்பந்தப்பட்டது. என் மனசுக்குள்ள ராஜா தான் என் புருஷன். அவரு மனசுக்குள்ள நான் தான் அவரு பொண்டாட்டி. தாலிங்கிறது வெளி உலகத்துக்கு தான், எங்களுக்கு இல்ல. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பேசுற, நீ எல்லாம் தாலி கட்டிக்கிட்டா எவ்வளவு பேசுவ? என்ன பேச வச்சதே நீங்க தான். இல்லனா நான் எதுக்கு பேச போறேன்? என்கிட்ட நீங்க வராத வரைக்கும் நான் அமைதியானவதான். வந்தா நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் நியாயம் என் பக்கம் இருந்துட்டா யாரும் எவரனு கூட பார்க்க மாட்டேன். இதுக்கு மேல என்ன பேச வைக்காதீங்க. நான் பேசினா உங்களால தாங்க முடியாது. யாரும் எதுவும் பேசாதீங்க. அவ இங்க இருக்கணுமா போகணுமான்னு முடிவு செய்ய வேண்டியது நான் தான். அவளை வெளியில போக சொல்ற அதிகாரம் இங்க யாருக்குமே இல்ல. ஹனி, அவ இந்த வீட்டுல இருந்தா நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். நீ இங்க இருக்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா போலாம். அஞ்சலி, நீ ஒரு ரூமுக்கு போ. அத்தை, நான் பேசினதை தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க பர்சனலா பேசினதுனாலதான் நானும் பேச வேண்டியதா போச்சு. அவங்க பேசினது அவங்களோட தப்பு, நீ பேசினது உன்னோட உரிமை. நீ போ. ம்
என்னமா அப்படி பாக்குற? அவங்களா இவங்கன்னு பாக்குற? அது ஜமீன் ஐஸ்வர்யா, இது ராஜாவோட அம்மா ஐஸ்வர்யா. அவ எதை வச்சு இங்க இருக்க முடியும்? முன்னாடியாவது அவ கழுத்துல தாலி நூல் இருந்துச்சு, அதனால இங்க இருந்தா. ஆனா இப்ப அவ கழுத்துல தாலி இல்லையே. இப்ப அவ ராஜா பொண்டாட்டியும் இல்லையே. இது நியாயமா? என் புருஷனோட உயிரை பணைய வச்சு என் தாலிய கேக்குறிய? பறிக்க நினைக்கிறது அவ இல்லையே. இந்த தாலிய கழுத்துல ஏறத்துக்கு நான் பட்ட கஷ்டம் உனக்கே தெரியும். இப்படி இறக்க வச்சு பாக்குறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? யாரோ செஞ்ச தப்புக்கு அவ என்ன செய்வா? என் புருஷனோட உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத இறக்க நான் சம்மதிக்கிறேன். அவ ஏத்துக்க மாட்டா. இத திரும்பவும் என் கழுத்துல ஏத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. இறக்கனா அதை யாராலையும் ஏத்த முடியாது. அது உன் கழுத்துல இருக்கிறதுனாலதான் அவனே இருக்கான். அதை இறக்கனா அவன் போயிடுவான். யாரோ சொன்னதை கேட்டு எதையோ செஞ்சு இருக்கிறதையும் இழந்துடாத. நம்பி மோசம் போகாத. உன் வாழ்க்கை உன் கையில. அம்மா, அம்மா, இந்த உன் வாழ்க்கை உன் கையில. போற முடிவை நீதான் நல்லபடியா வழி நடத்தணும். ராஜாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது.
அவங்க சொல்றத நான் நம்புறேன். இந்த தாலியை உடம்ப விட்டு என்னைக்கும் பிரியாது. நான் இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. ஜோசியர் சொன்னதை நம்பிதான் கோயிலுக்கு தாலிய காணிக்கையா போடுறதுக்கு நான் வந்தேன். ஆனா அந்த சித்தரம்மா சொன்னத என்னால நம்பாம இருக்க முடியல. அவங்க என்கிட்ட போய் சொல்லல, போய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. அப்போ ஜோசியர் போய் சொன்னாரான்னு கேட்காத, ஏன்னா எனக்கு அது தெரியாது ராஜா. அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது தாலியை இறக்கணும்னு அவரை போய் சொல்ல சொல்லிருக்கலாம்ல. இது என்னோட உள் மனசுக்கு தோணுது. ஆனா இது உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அந்த அம்மா சொன்னதை கோயிலே சொல்லி தாலியை இறக்காம வந்திருக்கலாமேன்னு கேட்கலாம். அவங்க சொன்னதை எப்படி நம்புறதுன்னு கேட்டு எல்லாரும் இறக்க சொல்லி கட்டாயப்படுத்தினா நான் இறக்கிதானே ஆகணும். அவங்க பேசினதை எல்லாம் கேட்க முடியாம அவளே போறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காளே. ஐஸ்வர்யா நல்ல முடிவா தான் எடுத்திருக்கு. எதை சொல்றீங்க? அஞ்சலி அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னதான் சொல்றேன். ஓ அதுவா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ணு எப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு போக முடியும்? அதான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அஞ்சலி தாலி அறுக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அவ சம்மதிச்சிட்டா. ராஜா மேல இருந்த அட்டாச்மெண்ட்ல அவ ஒத்துக்கிட்டா. ராஜாவுக்காக அவ அந்த அவமானத்தை ஏத்துக்கிட்டா. அவளுக்காக நாம விட்டு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி தாலி இறக்கின பொண்ண வீட்டுல வச்சுக்கிறதும் தப்பு இல்லை ஐஸ்வர்யா. அதனாலதான் அஞ்சலி இங்கேயே இருக்க சொல்லிட்டேன். நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் ஐஸ்வர்யா. அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு உங்க தங்கச்சி அடம் பிடிச்சதுனாலதான் வீட்டை விட்டு போறதா இருந்தா போயிடுங்கன்னு கோவத்துல சொல்லிட்டேன். மத்தபடி வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லல. அத விடுமா, அவளுக்கு அவ பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை போயிடுச்சுன்னு கோவம், அவ்வளவுதான். என்ன ராஜா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏதோ பேசணும்னு வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸா? எதுக்கு ராஜா தேங்க்ஸ்? அஞ்சலிய வீட்டுக்கு அனுப்பாம இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னீங்களே, அதுக்காக தான்மா. என்ன இது, அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? எல்லாரும் வேணான்னு அவ்வளோ சொல்லியும் நீங்க அவளை இங்கே இருக்கட்டும் சொன்னீங்களேம்மா. அஞ்சலி பாவம்மா, அவ கழுத்துல தாலி இல்லாம எப்படிமா அவ வீட்டுக்கு போவா? ராஜா, எப்போ நான் அவளை மருமகளா ஏத்துக்கிட்டேனோ அப்பவே என்னோட கோவம் எல்லாம் போயிடுச்சு. அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. இது பாரு, உனக்கு பிடிச்ச விஷயத்த யாரை தடுத்தாலும் சரி, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கவலைப்படாம போ. நான் வரப்பா.
போயிட்டு ஜோசியர் தாலி என் கழுத்துல இருந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அதை இறக்க சம்மதிச்சேன். ஆனா அந்த அம்மா என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்குனா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்றப்போ என்னால எப்படி இறக்க முடியும் ராஜா? அந்த அம்மா அப்படி சொன்னப்போ என் மனசுக்குள்ள முதல்ல ஞாபகத்துக்கு வந்தது நம்ம ஆதிக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தப்போ உனக்கு நடக்கிற ஆக்சிடென்ட்ல இருந்து நான் உன்னை காப்பாத்தினதுதான். நீ கட்டின தாலி என் கழுத்துல இருந்ததுனாலதான் அப்போ உனக்கு எதுவுமே ஆகலன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் இந்த தாலிய இறக்காம கோயில்ல கொடுத்த தாலிய கட்டிக்கிட்டு அந்த தாலிய இறக்குனேன். இதுல இவ்வளவு குழப்பம் இருக்கிறதுனாலதான் நான் இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்ல போறது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் உன்கிட்டயும் சொல்ல போறது இல்ல ராஜா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ என்ன மன்னிச்சிரு ராஜா.